வணக்கம். உங்கள் மன்னை மாதவன். ஆஞ்சநேயருடைய அம்சமான மத்வாச்சாரியார் மத்வ பரம்பரையை ஸ்தாபித்தவர் அவர்தான். மத்வாச்சாரியாருக்கு அப்புறம் அவருடைய பட்டத்தில் அப்படி எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் அக்ஷயோப தீர்த்தா. இந்த அக்ஷயோப தீர்த்தர்கிட்ட சில சீடர்கள் இருக்காங்க, ஆனால் யாருமே வந்து இவருக்கு அப்புறம் பட்டத்துக்கு வரத்துக்கு தகுதியானவங்க இல்லை. இதை கண்டு அவருக்கு கொஞ்சம் வருத்தம். எனக்கு அப்புறம் யார் இந்த பட்டத்துக்கு வரப்போகிறா, இந்த மத்வ சம்பிரதாயம் என்னோட போயிடுமா அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அவர் இருக்கார். உடனே என்ன பண்ணுறாருனா, மத்வாச்சாரியார்கிட்ட தியானித்து பிரார்த்திக்கிறார். சமாதி நிலை அடைந்த ஒரு குரு கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரு குரு தியானித்து பிரார்த்திக்கிறார். நமக்கு தான் வந்து ஊடகம் தேவை, இமெயில், இன்டர்நெட், ஃபேக்ஸ், இது போன்ற விஷயங்கள்லாம் தேவை. அவங்களுக்கு ஊடகம் தான் தேவை. ஞானம் பெற்றவர்களுக்கு ஊடகமே தேவையில்லை. தியானித்து பிரார்த்திக்கிறார். தியானத்தின் மூலமாக கேட்கிறார். அந்த தியானத்திலே அவர் அவருக்கு பதில் சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு தியானித்தை கேட்குறார், எனக்கு அப்புறம் இந்த பட்டத்துக்கு யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், பீமா நதிக்கு போ, அங்கே கொஞ்ச நேரம் காத்துரு. ஒருத்தன் வருவான், குதிரையில் வருவான், குதிரையை விட்டு இறங்காமல் தண்ணி குடிப்பான், அவன் தான் உன்னுடைய சீடன், இவன் தான் அடுத்த பட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குருவின் வாக்கை ஏற்றுக்கொண்டு பீமா நதிக்கு போய் அக்ஷயோப தீர்த்தர் சிறிது நேரம் காத்திருக்கும் பொழுது நல்ல அருமையான ஒரு இளைஞன் வரார். அது குதிரையில் வரார். குதிரையை அப்படி ஆத்தங்கரைக்குள்ளே செலுத்துறார். ஆறு தண்ணிக்குள்ளே செலுத்துறார். குதிரை அப்படி உள்ளே போகுது. குதிரை மேலே உட்கார்ந்தபடி அப்படி வளைஞ்சு தண்ணி குடிச்சிட்டு வரார். இதை பார்த்து கொண்டிருந்த அக்ஷயோப தீர்த்தருக்கு அவ்வளோ சந்தோஷம். குருவின் வாக்கு பதித்தது, தனக்கு ஒரு சீடன் கிடைத்து விட்டான். அப்படி வந்து அவரை வந்து கூப்பிட்றாரு, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறார், நீ பசுவாக இருந்தாயா அப்படின்னு வார்த்தை கேட்குறார். அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படி பார்க்குறான். அப்போ மத்வாச்சாரியார் சொன்ன விஷயங்கள்லாம் அந்த பையன்கிட்ட சொல்கிறேன். அந்த பையன் சொல்கிறான், உங்ககிட்ட சொன்ன மத்வாச்சாரியார் என்கிட்ட சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடலாம். யார் இந்த பையன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டரிபுரம் பக்கத்தில் மங்கள வீடு அப்படின்ற ஊரில் தேஷ்பாண்டே வம்சம். இந்த தேஷ்பாண்டே யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ராஜாக்களுக்கெல்லாம் வந்து வம்சாவளியாக இவங்கெல்லாம் தளபதியாக இருக்கிறாங்க. அந்த தேஷ்பாண்டே வம்சத்தில் ரகுநாத் பாண்டே, ரகுமாய் பாய் இந்த தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த தோண்டா பந்த் இவர் பேர். இந்த இளைஞன் தோண்டா பந்த் என்ன பண்ணுறான், அன்று இரவு படுத்து தூங்குறான். அந்த தூக்கத்தில் ஒரு கனவு வருது. அந்த கனவை கொடுப்பது மத்வாச்சாரியார். அந்த கனவில் என்னென்ன காட்சிகள் அந்த பையன் பார்க்குறான் அப்படின்னா, மத்வாச்சாரியார் இருக்கார், அவருடன் ஒரு காளை இருக்குது. அந்த காளை லக்கேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பொதி, நிறைய பொதிகளை சுமந்து வருது. திரும்பவும் மத்வாச்சாரியார் தன்னுடைய சீடர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். அதாவது வேதங்கள், உபநிஷத்தை பற்றி அவர் வந்து தன்னுடைய சீடர்கள்கிட்ட உபன்யாசம் பண்ணிட்டுருக்கார். அப்போ சீடர்கள் எல்லாரும் வரிசையாக உட்காந்து கேட்குறாங்க. அவங்க பக்கத்தில் இந்த காளை உட்காந்து அசப்போட்டுட்டே கேட்குது. இந்த காட்சிகளை எல்லாம் அந்த பையன் பார்க்குறான். பார்க்கும்போது தான் அன்று காலையில் அக்ஷயோப தீர்த்தர் கேட்டார்ல, நீ பசுவாக இருந்தாயா அப்படின்னு, அந்த காட்சியும் அவனுக்கு தெரியுது. அவர் கேட்ட அந்த சப்தமும் அவனுக்கு கனவுல வரும். பசுவாக இருந்தாயா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு நல்ல கதா காட்சியம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தானாகவே ஒரு ரெண்டு பசுமாடு வந்து உட்கார். நல்லதை எதையுமே காது குத்து கேட்கக்கூடிய தன்மை பசுமாடுக்கு உண்டு. அதுபோல காளை மாடாக இருந்தால் இந்த காளை மாடு வந்து அதை வந்து நல்லதை வந்து கேட்டு, அப்போ அவனுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. அது என்ன, அன்று மத்வாச்சாரியார்கிட்ட காளை மாடாக இருந்தான் பார்த்தீங்களா, அந்த காளை மாடு தான் இந்த இளைஞர் தோண்டா பந்த். அன்று அந்த நல்லதை கேட்டதுனால இன்னைக்கு இவனுக்கு இந்த மனித பிரிவு கிடைச்சிருக்கு.
அவனுடைய பூர்வ ஜென்மத்தை மத்வாச்சாரியார் அழகாக உணர்த்தி விட்டார். அதனால தான் வந்து பசுவாக இருந்தாயா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்க சொல்லி உணர்த்திருக்கான். தன்னுடைய பூர்வ ஜென்மத்தை உணர்ந்த பிறகு அந்த இளைஞன் நேராக போனால் அக்ஷயோக தீர்த்தரை போய் சேவிச்சான். என்னை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா சீடராக ஏற்றுக்கொண்டு சன்னியாசமும் கொடுத்துட்டார். உடனே இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியுது, ரகுநாத் பந்துக்கு தெரியுது. ரகுநாத் பந்த் வந்து என்ன பண்ணுறாருனா அக்ஷயோக தீர்த்தரை சண்டை போடுறார். என்னுடைய வம்சம் விளங்க ஒரே ஆண் வாரிசு தான், இவனையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சன்னியாசம் கொடுத்தா என்ன அர்த்தம், இல்லை மத்வாச்சாரியார் சொல்கிறான்னு சொல்கிறார், ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பையன் கையோடு கூட்டு போயிட்டான். அப்படி கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருக்கும்போது அன்று இரவு நம்ம தோண்டா பந்துக்கு இரண்டு மனைவிகள், அந்த தோண்டா பந்தினுடைய மனைவிகள் என்ன பண்ணுறாங்க, அன்று இரவு படுக்கையறையிலேருந்து அப்படியே பயந்து போய் வெளில வராங்க. என்னன்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க அவங்க மாமனார்கிட்ட, எங்கள் படுக்கை அறையில் ஒரு ஐந்து தலை நாகம் இருக்கிறது. அவர் வந்து பார்க்குறார் அஞ்சு தலை நாகம். தோண்டா பந்த் என்ன பண்ணிட்டார், அஞ்சு தலை நாகமாக காட்சி அளிக்கிறார். பயப்படுறாங்க அவர்கிட்ட போகிறது. அஞ்சு தலை நாகமாக காட்சி அளித்தவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தன்னுடைய சுய ரூபத்துக்கு மாறுறார். மாறும்பொழுது பழைய ஆடைகள் எதுவுமே இல்லை, எல்லாம் அப்படி காவி ஆடைகள், காவி உடைகள், ஒரு ஞானிக்கு உண்டான உடைகள் என்னென்ன வருமோ அது மாதிரி காவி உடைகள், பிரம்ம தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, பல பல பலன் இருப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு மினுமினுப்பு அவங்களுக்கு தனியாக இருக்கும். தேஜஸ் என்பது ஆன்ம சக்தியை உள்ளடக்கும் பொழுது வெளியிலே உண்டாகக்கூடிய ஒளிக்கு பேர் தான் தேஜஸ். அந்த பிரம்ம தேஜஸ் அவருக்கு வந்துடுது. அந்த பிரம்ம தேஜஸை பார்த்த உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இவரை கொண்டு போய் குருக்கிட்ட விட்டணும்னு முடிவு பண்ணி அக்ஷோக தீர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இவரை கொண்டு போய் விடுறார். அக்ஷோக தீர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் குளம் விளங்க ஒரு ஆண் வாரிசு பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க அனுப்பிச்சிட்டார். அக்ஷோப தீர்த்தர் இவருக்கு தீட்சை அளிக்கிறார். ஜெயத்தீர்த்தர் என்ற ஒரு புதிய நாமத்தை அளிக்கிறார். அப்படி தீட்சை பெற்று குருவிடம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார் ஜெயத்தீர்த்தர். அப்படி குருவினுடைய அருளை பெற்ற உடனே துர்காதேவி, துர்கா என்ன பண்ணுறாங்க, துர்காதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவருக்கு வந்து ஒரு எழுத்தாணியும் கொட்டப்பாக்கும் கொடுக்குறாங்க. அது என்ன எழுத்தாணி, அதுதான் கொட்டப்பாக்கு. எழுத்தாணி என்பது கூர்மையாக இருக்கும். பனை ஓலையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எழுதும்போது என்ன ஆகும்னா, இந்த கூர்மையான எழுத்தாணி இந்த பனை ஓலையை குத்தி ஓட்டப்படுது. எழுத்துக்கள் சரியாக தெரியாது படிக்கிறவங்க, அதனால் அர்த்தங்கள் மாறும். அதனால் மெல்லிசாக இந்த பனை ஓலையில் என்ன பண்ணுவாங்க, எழுத்தாணியை வச்சு எழுதிட்டு கொட்டப்பாக்கை வச்சு அந்த எழுத்துக்கள் மேலே தேய்க்கும்போது அந்த எழுத்துக்கள் நமக்கு தெளிவாக தெரியும். விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், தெளிவாக தெரியும். எப்படிப்பட்ட ஒரு பேரறிவு நம் முன்னோர்களுக்கு. அதுக்காக துர்காதேவியை என்ன பண்ணுறாங்கன்னா, எழுத்தாணியும் அவருக்கு அந்த கொட்டப்பாக்கம் கொடுக்குறாங்க. இப்படி இந்த எழுத்தாணியும் கொட்டப்பாக்கையும் வாங்கி கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மத்வாச்சாரியார் எழுதிய கிரந்தங்களுக்கு, மத்வாச்சாரியார் எழுதிய கிரந்தங்களுக்கு உரை எழுதுகிறார். அந்த உரை எப்படி எழுதுகிறார், எங்கே எழுதுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரபாலா அப்படின்ற ஒரு இடத்துல குகைக்குள்ளே உட்கார்ந்து உரை எழுதுகிறார். அந்த குகையில் கறி எடுத்து அந்த குகைக்குள்ளே ஒரு ஆஞ்சநேயர் உருவத்தை தன் கையால் வரைகிறார். தினமும் அந்த உரை எழுதும்போது அந்த ஆஞ்சநேயரை வணங்கிட்டு தான் அவர் வந்து உரை எழுதுவார். தான் எழுதிய உரை சரிதானா, கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்றதுக்காக, நான் எழுதிய உரை சரியா அப்படின்னு அந்த எழுதிய உரை என்ன பண்ணுவார்னா, அந்த ஆஞ்சநேயர் திருவுருவத்துக்கிட்ட படித்து காமிப்பார். நீ எழுதியது சரின்னு இவர் கையால் வரைஞ்ச அந்த ஆஞ்சநேயர் ஓவியம் தலையாட்டும், தலையாட்டுவார் அந்த ஆஞ்சநேயர் ஓவியம் தலையாட்டுவார். ஞானிகள் ஒரு கரித்துண்டை தொட்டாலும் அதற்கும் உயிர் வரும், அதுதான் ஞானிகள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து இங்கே நடந்திருக்கு. ஹம்பியை தோற்றுவித்த வித்யாரண்யர் பெரிய தபஸ்வி, ரொம்ப அறிவுரிமை உச்சத்தை தொட்ட புவனேஸ்வரியை வணங்கினார். அப்படிப்பட்ட வித்யாரண்யரே ஜெயதீர்த்தரை பாராட்டி இருக்கிறார். தன்னுடைய 23வது வயதுக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கணும்.